வணக்கம் நண்பர்களே. இந்திய நாடாளுமன்றத்தை பற்றிய ஓர் எளிய புரிதல். சில பேருக்கு வந்து நாடாளுமன்றம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். அதாவது கூட்டத்தொடர்னா என்ன, பட்ஜெட்னு சொல்கிறாங்களே, மக்களவை, மாநிலங்களவை இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படினா என்னன்ட்டு உங்களுக்கு குழப்பம் இருக்கும். ஸோ நமக்கு எதை பற்றி வந்து ஒரு புரிதல் இல்லையோ, ஸோ அதை பற்றி தான் வந்து பயமும் குழப்பமும் வரும். கரெக்டு தானா? ஸோ அதனால் நாடாளுமன்றத்தை பற்றி தெளிவான புரிதல் உங்களுக்கு வரணும்னா அடுத்த 5 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள், மிக எளிமையாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்திய நாடாளுமன்றம் என்றால் என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், இந்திய ஜனாதிபதி, பிரெசிடெண்ட், இந்தியாவின் முதல் குடிமகன் இப்படியெல்லாம் சொல்லலாம். இந்திய நாடாளுமன்றத்தில் இவர் ஒரு அங்கம். அடுத்து பார்த்திங்கன்னா லோக்சபா, லோக்சபாவை வந்து தமிழில் மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கீழவைன்னு சொல்லுவாங்க, லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்சபாவை வந்து ஒரு 3 நேமில் சொல்கிறாங்க, லோக்சபா, மக்களவை அல்லது லோயர் ஹவுஸ் அதாவது கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ராஜ்யசபா அல்லது மாநிலங்களவை, இதை வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றையும் கொண்டது தான் வந்து நாடாளுமன்றம். ஸோ இந்த மூன்றுமே என்ன என்னன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம இந்த மூன்றையும் விரிவாக பார்த்துடலாம், சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது நாடாளுமன்றம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தினுடைய தலைவரே நம்ம குடியரசுத் தலைவர் தான். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். அவருடைய ஃபோட்டோவை தான் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும், ஸோ அதையும் பார்த்துக்கலாம். குடியரசுத் தலைவரை வந்து மக்களாகிய நாம் வந்து நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது கிடையாது, ஓகேவா? நம்ம தேர்ந்தெடுத்துறது கிடையாது, நம்மளுடைய பிரதிநிதிகள். நம்மளுடைய பிரதிநிதிகள்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாடாளுமன்றத்தில் யார் இருப்பாங்கன்னா எம்பிக்கள். எம்பிக்கள் தான் வந்து நம்மளுடைய பிரதிநிதிகள். மாநிலங்களில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லணும்ல, எம்எல்ஏக்கள் வந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதாவது மக்களாகிய நம்மளுடைய பிரதிநிதிகள். ஸோ இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது கிடையாது. குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நாம் தேர்ந்தெடுப்பது கிடையாது, மக்களாகிய நம்மளுடைய பிரதிநிதிகள் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷனை தான் மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதான் கொடுத்துருக்கேன். நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதாவது மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள் மக்களவை அல்லது லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி லோயர் ஹவுஸ் அதாவது கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மக்களாகிய நாம் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளாம் வந்து எம்பி எலெக்ஷனில் போய் ஓட்டு போட்டிருப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மக்களவை உறுப்பினர்களை வந்து மக்களாகிய நாம் தான் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுப்போம். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய பிரதிநிதிகளாக வந்து மத்தியில் இருக்கிறாங்க, அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஸோ தமிழகத்துலேருந்து மக்களவைக்கு வந்து மொத்தம் எத்தனை எம்பிக்கள் பார்த்திங்கன்னா 39 எம்பிக்கள், ஓகேவா? அதே மாதிரி இந்தியா முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மொத்த எம்பிக்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 543. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா +2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இந்த ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யலாம். ஸோ மொத்தம் மக்களவையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 543 + 2, மொத்தம் 545 பேர் இருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் நடப்பதோ 543 பேர் தான் எலெக்ஷன் நடக்கும், 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் இல்லாமல் நியமனம் செய்யலாம். ஸோ இவ்வளோதாங்க மக்களவை. அடுத்து பாருங்கள் மாநிலங்களவை. மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து மக்களாகிய நாம் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது கிடையாது, நம்மளுடைய பிரதிநிதிகள். நம்மளுடைய பிரதிநிதிகள்னு சொல்லும்போது மாநிலத்தில் நம்மளுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இந்தியா முழுவதிலும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு தான் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதான் கொடுத்துருக்குறேன், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ராஜ்யசபா உறுப்பினர்கள். தமிழகத்திலிருந்து வந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலங்களவைக்கு வந்து தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 பேர். ஸோ இந்த மாதிரி இந்தியா முழுவதிலும் இருந்து மாநிலங்களவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 233.
ப்ளஸ் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு, கலை, அறிவியல், சமூக சேவை. ஸோ இந்த துறையெல்லாம் சிறந்த ஒரு 12 நபர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வாங்க. ஸோ மொத்தம் 233 ப்ளஸ் 12 245 பேர் வந்து மாநிலங்களவையில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ மக்களவையோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான். மக்களவை கலைக்கப்படும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மக்களவை உறுப்பினர்கள் வந்து மக்களவையை கலைச்சிட்டு தேர்தல் நடத்து, 5 வருஷத்துக்கு அப்புறம் புது மக்களவை வந்து வரும். ஆனால் மாநிலங்களவை அப்படி கிடையாது. மாநிலங்களவையுடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 6 வருஷம், 1 வருடம் வந்து கூட மாநிலங்களவை கலைக்கப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மூணில் ஒரு எம்பியோடைய பதவிக்காலம் புரிஞ்சு அவர் வெளியேறி கொண்டிருப்பார். ஸோ புதிய எம்பி வந்து உள்ளே வந்து கொண்டிருப்பார். ஸோ மாநிலங்களவை வந்து எப்போதும் கலைக்கப்படாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மொத்தமே இந்தியாவில் வந்து 3 முறை தான் வந்து நாடாளுமன்றம் கூடும். முதல்ல கூடுறதுக்கு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய வரவு செலவு கணக்கு, அதை வந்து தாக்கல் செய்வாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் தொடங்கி மே மாதம் வரைக்கும் நடக்கக்கூடியதை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடர், அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திலேருந்து செப்டம்பர் மாதம் வரை நடக்கக்கூடியதான் மழைக்கால கூட்டத்தொடர். நீங்கள்லாம் கேட்கலாம், நம்ம ஊரில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தானே மழைக்காலம், ஸோ ஜூலையில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு எதுக்கு மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அது மழைக்காலம், ஏன்னா டெல்லியில் தான் வந்து நாடாளுமன்றம் இருக்குது. ஸோ டெல்லி அது மழைக்காலம், ஜூலை டு செப்டம்பர் மாதம் வந்து மழைக்காலம். ஸோ அதனால் அவங்க வந்து மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர், எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடக்கக்கூடியதான் குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ டெல்லியில் வந்து அந்த நவம்பர் டு டிசம்பர் மாதம் வந்து குளிர்காலம், ஸோ அதனால் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம், ஒரு மசோதா சட்டமாக மாற யார் யார் ஒப்புதல் அவசியம் பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல நாடாளுமன்றத்தில் வந்து சட்டத்தை அறிமுகம் செய்யும்போது அதை வந்து மசோதா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்து அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரும் அதில் கையெழுத்திட்டாங்கன்னா அந்த மசோதா வந்து சட்டமாக மாறிவிடும். ஸோ மசோதாவை மீறினா வந்து நம்மளை தண்டிக்க மாட்டாங்க, ஆனால் சட்டத்தை மீறினா வந்து நம்மளை தண்டிப்பாங்க. கரெக்டு தானே? ஸோ மசோதா சட்டமாக மாற யார் யார் ஒப்புதல் அவசியம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களவையினுடைய ஒப்புதல் தேவை, ரெண்டாவது மாநிலங்களவையினுடைய ஒப்புதல் தேவை. இந்த மக்களவை மாநிலங்களவை ரெண்டு பேரும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பாங்க. குடியரசுத் தலைவரும் அதில் கையெழுத்திட்டாங்கன்னா அந்த மசோதா பார்த்திங்கன்னா சட்டமாக மாறிவிடும். ஸோ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு மசோதா சட்டமாக மாற முடியாது. ஸோ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கண்டிப்பாக தேவை. ஸோ மொத்தமே நாடாளுமன்றம்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய தகவல்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.